வணக்கம், இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ். அம்மாவின் ஆட்சி தொடர வேண்டும், அரசியலிலிருந்து விலகுவதாக சசிகலா திடீர் அறிக்கை, தமிழக அரசியலில் பரபரப்பு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். சசிகலா வெளியிட்டுள்ள அறிக்கையில், நான் என்றும் வாங்கும் என் அக்கா புரட்சி தலைவியின் எண்ணத்திற்கு இணங்க, அவர் கூறியபடி இன்னும் 100 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் புரட்சி தலைவர் மற்றும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் பொற்கால ஆட்சி தொடர ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளான அம்மாவின் உண்மை தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையுடன் தேர்தல் பணியாற்றிட வேண்டும். நம்முடைய பொது எதிரி தீய சக்தி என்று அம்மா நமக்கு காட்டிய திமுகவை ஆட்சியில் அமர விடாமல் தடுத்து விவேகமாக இருந்து அம்மாவின் பொற்கால ஆட்சி தமிழகத்தில் நிலவ அம்மாவின் தொண்டர்கள் பாடுபட வேண்டும். என் மீது அன்பும் அக்கறையும் காட்டிய அம்மாவின் உண்மை தொண்டர்களுக்கும் நல் உள்ளங்கள் அனைவருக்கும் என் உணர்வுபூர்வமான நன்றிகள். அம்மா அவர்கள் உயிருடன் இருந்தபோது எப்படி அவர் எண்ணத்தை செயல்படுத்தும் சகோதரியாக இருந்தேனோ, அவர் மறைந்த பிறகும் அப்படியே தான் இருக்கிறேன். நான் என்றும் பதவிக்காகவும் பணத்திற்காகவும் அதிகாரத்திற்காகவும் ஆசைப்பட்டதில்லை. புரட்சி தலைவியின் அன்பு தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் நான் என்றென்றும் நன்றியுடன் இருப்பேன். நான் அரசியலை விட்டு ஒதுங்கியிருந்து அம்மாவின் பொற்கால ஆட்சி அமைய நான் என்றும் தெய்வமாக வணங்கும் என் அக்கா புரட்சி தலைவியிடமும் இறைவனிடமும் பிரார்த்திப்பேன் என சசிகலா தெரிவித்துள்ளார். சசிகலா அவர்கள் அரசியலில் இருந்து விலகுவது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்.